வெல்கம் டு பியூட்டி கியூஸ் கான்ஃபிடென்ஸ் பிங்கி சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி உங்களுக்கு ஃப்ரூட் வீட் பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். அதுக்கு கோதுமை ரவை, அதாவது லாப்சின்னு சொல்லுவாங்க, அது 200 கிராம் எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவுக்கு. தென் அதே மாதிரி ஒரு கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன், 200 கிராம். அதுக்கப்புறம் 3 சின்ன பனானா, தென் ஒரு ஹாஃப் ஆப்பிள் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து முந்திரி, கிஸ்மிஸ் அண்ட் தென் நெய் தேவைப்படும். இப்போது நம்ம ஒரு பாத்திரம் எடுத்து அதில் வந்து 1.5 கிளாஸ் தண்ணி விட்டுருக்கேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு வெல்லம் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா பாயில் பண்ணிக்கலாம். பாகு எடுக்க போகிறோம். தென் இன்னொரு பவுல் வச்சுட்டு அதில் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம லாப்சி இருக்கு இல்லையா, அதை வந்து பாயில் பண்ண போகிறோம். தண்ணி வந்து நான் 200 கிராம் ஒரு கப் ரவைக்கு நான் எவ்வளோ போட்டிருக்கேன்னா, அதே 200 கிராம் கப்பில் 1.5 கிளாஸ் வந்து தண்ணி விட்டுருக்கேன். தண்ணி கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா நீங்கள் லாப்சி போடுங்க. ரொம்ப கொதிச்சதுக்கு அப்புறம் போட வேண்டாம். ரொம்ப கொதிச்சதுக்கு அப்புறம் போட்டிங்கன்னா கட்டி பிடிக்கும். ஸோ ரொம்ப கொதிக்க முன்னாடியே லைட் சூடாக இருக்கும் போதே நீங்கள் லாப்சி போட்டு பாயில் பண்ணுங்கள். ஸோ அது நல்லா வெந்துடும். ஜஸ்ட் 2 மினிட்ஸ் மட்டும்தான் ஆகும், ரொம்ப நேரம் பாயில் பண்ணக்கூடாது. ஸோ அது நல்லா இப்படி பாயில் ஆயிடுச்சு பாருங்கள், கரெக்டாக தண்ணி இல்லாமல் வெந்ததும். நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இல்லை நெய் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நெய் எதுக்காக ஆட் பண்ணுறோன்னா, ஒட்டாமல் வர்றதுக்காக நம்ம நெய் ஆட் பண்ணுறோம். தென் இதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம பாகு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, வெல்லம், அது வந்து 1.5 கிளாஸ் தண்ணியில் பாகு எடுத்துருக்குறோம். ஸோ அது 1 கிளாஸ் எனக்கு வந்திருக்கு. 1 கிளாஸ் 200 கிராம் அதை விட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கிட்டு மீன்மேல் தேங்காய் கொஞ்சம் வந்து துருவி வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் கட் பண்ணி சாப் பண்ணி எடுத்தாலும் ஓகே, பட் நான் துருவி வச்சுருக்கேன். தென் அதே மாதிரி 200 ml வந்து மில்க், அதே கிளாஸ் அளவுக்கு மில்க்கும் எடுத்திருக்கேன். இப்போ நல்லா எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மீன்மேல் இன்னொரு பக்கமாக ஒரு பேன் வச்சு கொஞ்சம் நெய் விட்டு அதில் நம்ம வந்து முந்திரியும் திராட்சை அப்புறம் 2-3 ஏலக்காய், ஏலக்காய் பவுடர் இருந்துன்னா பவுடர் போட்டுக்கலாம். நான் வந்து முழுசாக இருக்கிறதுனால லைட்டாக சதைச்சி அதை இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம் நெய்யில். இப்போ எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிட்டு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இந்த கோதுமை லாப்சி இருக்கு இல்லையா, அது சிம்மில் வச்சு நீங்கள் அது பாயில் ஆகிட்டுருக்குது, அந்த பால் இருக்குல்ல, பாலில் ஃபுல்லாக அந்த லாப்சி வந்து நல்லா ஊறணும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ பனானா நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கேன். அந்த 3 பனானாவையும் நான் இதில் ஆட் பண்ணிட்டேன். பனானா வந்து பெருசு எடுக்காதுங்க, பிகாஸ் குழந்தைங்களுக்கு அதுக்கு சாப்பிட பெரிய பெரிய பீஸாக இருந்தால் கஷ்டமாக இருக்கும். ஸோ சின்னதாக எடுத்துக்கிட்டிங்கன்னா சாப்பிடும் போது ஈஸியாக இருக்கும். எல்லாத்தையுமே நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். முந்திரி, திராட்சை எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம பாயசம் வந்து ரெடி ஆகிட்டு, இப்போ லாஸ்ட்டாக நம்ம தேங்காய் துருவி வச்சுருந்தோம் இல்லையா, ஃபைனலாக லாஸ்ட்டில் நம்ம வந்து அந்த தேங்காய் துருவுனதை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆக்சுவலி நான் வந்து பாயாசம் வந்து கொஞ்சம் திக்காகவே நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இன்னும் லூஸாக வேணும்னா இன்னும் நீங்கள் பாலோ தண்ணியோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இது வந்து கீர் மாதிரியே இருக்கும். ஸோ தென் பார்த்திங்கன்னா நம்ம ஆப்பிள் வந்து சின்ன சின்ன பீஸாக சாப் பண்ணி லாஸ்ட்டில் சர்வ் பண்ணும்போது நம்ம அதில் ஆப்பிள் வச்சு நீங்கள் சர்வ் பண்ணணும். பிகாஸ் ஃபஸ்ட்டே போட்டுட்டிங்கன்னா நல்லா பாயில் ஆகி வெந்துடும். ஸோ லாஸ்ட்டில் ஃபைனலாக நீங்கள் ஆப்பிள் ஆட் பண்ணக்கூட, இந்த மாதிரி நீங்கள் எந்த ஃப்ரூட்ஸ்னாலும் நீங்கள் ஆட் பண்ணி கொடுக்கலாம். பனானா மட்டும் நம்ம சிம்மில் கேஸ் வச்சு அப்போவுமே நம்ம பாயில் ஆகும்போதே நம்ம போட்டுடணும். அப்போ தான் அது குக் ஆகி பனானா சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா